அனைவருக்கும் வணக்கம். படுக்கும் முன் உள்ளங்காலில் எண்ணெய் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம். நறுமண எண்ணெய்கள் உடல் மற்றும் மனதை நன்கு ரிலாக்ஸ் செய்வதோடு அதை சரியாக பயன்படுத்தினால் பல பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம். உள்ளங்காலில் எண்ணெய் வைப்பதால் கிடைக்கும் நன்மைகளை பார்க்கலாம். நமது உள்ளங்காலில் 5 லேயர்கள் இருக்கிறது. இந்த லேயர்களில் எவ்வித மயிர்கால்களும் இல்லை, அதாவது எவ்வித ரோமங்களும் இல்லை. அதனால் உள்ளங்காலில் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யும் போது அந்த எண்ணெய் உடல் முழுவதும் உறிஞ்சப்படுகிறது. மேலும் உள்ளங்காலில் எவ்வித எண்ணெய் சுரப்பிகளும் இல்லை. அது மட்டுமல்லாமல் நமது பாதங்களில் சுமார் 70,000 நரம்புகள் முடிவடைகிறது. அதனால்தான் எண்ணெய் வேகமாக உறிஞ்சப்படுகிறது. உள்ளங்கால் வழியே உறிஞ்சப்படும் இந்த எண்ணெய் முதலில் இரத்த நாளங்களில் வேகமாக நுழைகிறது. சமீபத்திய ஆய்வு ஒன்றில் உள்ளங்காலில் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்யும் போது 20 நிமிடங்களில் உடல் முழுவதும் அந்த எண்ணெய் கலந்துவிடும் என தெரிய வந்துள்ளது. நறுமண எண்ணெய்கள் கொண்டு உள்ளங்காலில் மசாஜ் செய்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையடையும். நாம் இப்போது சில நறுமண எண்ணெய்களின் பயன்களை பார்க்கலாம். இரவில் படுக்கும் முன் உள்ளங்காலில் லாவெண்டர் எண்ணெய் கொண்டு மசாஜ் செய்வதன் மூலம் தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும். கிராம்பு அல்லது புதினா எண்ணெய் மசாஜ் செய்வதால் செரிமான பிரச்சனைகள் நீங்கும். யூகலிப்டஸ் எண்ணெய் மசாஜ் செய்வதால் நுரையீரல் சுத்தமாகும். சாதாரணமாக உடலில் நறுமண எண்ணெய்களை நேரடியாக பயன்படுத்த கூடாது. ஏதேனும் ஒரு எண்ணெயுடன் சேர்த்துதான் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிட்டில் எரிச்சல் அல்லது இரதர பக்க விளைவுகள் ஏற்படும். ஆனால் உள்ளங்காலில் உள்ள தோல் கடினமாக இருப்பதால் அவற்றை நேரடியாக பயன்படுத்தலாம். இன்றைய குறிப்பு: தொண்டை கட்டுக்கு தேநீர். பால் கலக்காத தேநீர் தேன் கலந்து குடிச்சா தொண்டைக்கட்டு சரியாகிடும். நன்றி.